கிரீன் காரிடார்னா என்ன? மதுரையிலேருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட இதயம். ஆக்சுவலாக இதயம் மாற்று சிகிச்சை வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சாதாரணமாக போச்சு. ஆனால் இதில் இருக்க டிஃபிகல்ட்டி என்னென்னா, டோனரும் ரிசீவரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரேரு. ஆனால் எனக்கு புரியாத ஒரு கான்செப்ட் என்னென்னா, ஏன் ரெண்டு பேரையும் ஒரே ஹாஸ்பிட்டலில் வச்சு இதை பண்ண முடியல? ஓகேங்களா, இது நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, இதுக்கு யாராவது ஆன்சர் தெரிஞ்சா கீழே சொல்லுங்கள். பட் இந்த வீடியோவில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். க்ரீன் காரிடார்னா என்ன, எப்படி இதய மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டீ பிரேக். நான் தான் ராகுல். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே மக்களே, இப்போது ரீசெண்டாக மதுரையிலேருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட இதயம் நியூஸில் பார்க்குறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியுது. இது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கானா, நடந்திருக்கு. இதேந்திரன் அப்படின்ற ஒருவர், இதேந்திரன் அப்படின்ற ஒரு 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 வாலிபர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் டொனேட் பண்ணது இந்த இந்தியாவிலேயே. அவங்களோட அம்மா அப்பா வந்து பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர் வந்து அசோகன், அவங்க அம்மா பேர் வந்து அஞ்சலி. ஸோ இவங்க வந்து திருக்கல்குன்றம் அப்படின்ற ஊரில் தான் இருக்கிறாங்க. இவங்க தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் இதய மாற்று சிகிச்சைக்கு இதயத்தை கொடுத்த முதல் இந்திய ஒரு வாலிபர்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிரெயின் டெத் ஆகிடுச்சு. ஸோ ஆகையால் அவர் வந்து இதயத்தை டொனேட் பண்ணிட்டாங்க இன்னொரு குழந்தைக்கு. ஓகே, இது வந்து இந்தியாவிலே அதுதான் ஃபஸ்ட் டைம் நடந்தது. அது வந்து டோனர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பெருமையான ஒரு விஷயம். ஓகே, இப்போது இன்னொரு கேள்வி என்னென்னா, க்ரீன் காரிடார்னால் என்னென்னா, இப்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து விமானத்தில் கொண்டு வந்துடுவாங்க, ஆனால் ஏர்போர்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இதயம் சீக்கிரமாக போகணும், சேஃபாக போகணும், எல்லா ஆம்புலன்ஸும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது நம்ம பார்க்குறோம், அப்படி மாட்டக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக ஒரு காரிடார் அமைப்பாங்க. இந்த லேன் போலீஸ்லாம் வந்து அழகாக, நீங்கள் வந்து ஏதோ ஒரு படம் பேர் தெரியல, அந்த படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, போலீஸ்லாம் அழகாக செய்கிற சிக்னல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரிடார் அமைக்கிறாங்க இல்லையா, அதில் ஆம்புலன்ஸ் ஃபாஸ்ட்டாக போக முடியும். அந்த மாதிரியான காரிடாருக்கு பேர் க்ரீன் காரிடார்னு சொல்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக, அது நேத்தி நினைக்கிறேன், நேத்தி கூட வந்து ஒரு இதயம் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி யாராவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா, ஏன் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் டோனரையும் ரிசீவரையும் வைக்க மாட்டுறாங்கன்ட்டு, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, டோனரால் ட்ராவல் பண்ண முடியாத கண்டிஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் நான் அது அப்படி புரிஞ்சுக்கிறேன். டோனரால் வந்து மேபி ட்ராவல் பண்ண முடியாது, ரிசீவராலையும் ட்ராவல் பண்ண முடியாது, ரெண்டு பேராலையும் ட்ராவல் பண்ண முடியாத காரணத்தினால ரெண்டு பேரையும் ஒரே ஹாஸ்பிட்டலில் வைக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனை இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா அப்படின்றத கீழே யாராவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லை வேறு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் இதான் பார்த்தோம். கண்டிப்பாக க்ரீன் காரிடார்னு நான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. க்ரீன் காரிடார் அப்படின்னு நானே வந்து லைக் இது ஏதோ என்விரான்மெண்ட் ஓரியன்டாக இருக்குதுன்னு நினச்சேன். பட் அவங்க சீரியஸாக எனக்கு புரியல, க்ரீன் காரிடார் ஏன் ஸ்பீட் காரிடார்னு இது பேர் வச்சுக்கலாம், ஏன்னா க்ரீன் காரிடார்னு ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. லைக் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நான் படித்த மெட்டீரியல் தப்பான்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை ரெஃபர் பண்ணி பார்த்தேன். பட் அதை க்ரீன் காரிடார் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் க்ரீன் காரிடார்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல, ஸ்பீட் காரிடார்னு வச்சா ஒரு அர்த்தமாக இருந்திருக்கும். எனிவே பேர் வச்சுட்டாங்க, நவுன் இஸ் அ நவுன். ஸோ அதுக்கு வந்து பெருசாக மீனிங்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யா, ஸோ இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம இன்னும் நிறைய டீ பிரேக்கில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எக்கனாமி ஓரியன்டாக, பேங்க் ஓரியன்டாக மட்டுமே போகாமல் இந்த மாதிரியான டாபிக்ஸ் டச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஃபஸ்ட்டு ஆர்ட் எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சு, யார் பண்ணால், இந்த பேர்லாமோ கேட்க இன்டர்வியூவில் கேட்பாங்க, நிறையவே வாய்ப்பு இருக்குது. இஃப் தட் அவங்க யோசிச்சுட்டாங்க, ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் ஓகேவா, இந்த மாதிரி பார்க்குறது ஓகேவான்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதையும் எடுத்து பேசுவோம். ஓகே மக்களே, இன்றைக்கி அண்டே பேருக்கு முடிஞ்சது. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் உங்கள் யாருக்குமே தெரியும், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் பேக்கேஜ் இருக்குது, வாங்காத வாங்கிக்கோங்க. ஸோ பர் மந்த் 30 days, மினிமம் 30 videos. நான் சொல்கிற ஜிஎஸ்சில் மட்டும், ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க, மார்க் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சார் இது எஸ்எஸ்சி மட்டும்தான் படிக்கிறவங்க வாங்கணுமானா, ஜிஎஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். முக்கியமாக ஜிஎஸ் உங்களுக்கு இருந்தால் வாங்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கலாம், யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருக்கலாம். சார் நான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன் சார், நம்ம காலேஜ் தான் படிக்கிறேன், ஸ்கூல் தான் படிக்கிறேன், பட் எனக்கு அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் அதை வாங்கலாம். நம்ம ஒன்றும் பெரிய ப்ரைஸ் வைக்கிறல, ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சி ரிப்பப்ளிக் டே ஆஃபரில் வெறும் 699 அந்த ப்ரைஸில் தான் இருக்குது மக்களே. ஸோ 26th வாங்காதவங்க அதை வாங்கிடுங்க. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே, பாய் பாய்.